यदान्तरामानुजयति कृपया रङ्गिणिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं तिष्ठता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः हृद्याहृत्पद्मसिंहासनरसिकहयग्रीवहेषोर्मिघोषक्षिप्तप्रत्यर्थिधृप्तिर्जयतु बहुगुणापङ्क्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्धजैत्रध्वजपटपवनस्फातिनिर्धूततत्तत्सिद्धान्तस्तोमतूलस्तबकविगमन व्यक्तसद्वर्तनीका. இதுவரைக்கும் அந்த திவ்ய தம்பதிகளான ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ ரங்கநாச்சியாரனுடைய அனுகிரகத்தினால நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட ஆளவந்தாரனுடைய பிராட்டி வைபவத்தை அருளி செய்த அந்த சதுஷ்லோகியில் நான்காவது ஸ்லோகமாக பலம், அதாவது ஸ்ரீபாஷ்யத்தில் நான்கு அத்தியாயங்கள். அந்த நான்கு அத்தியாயங்களில் முதல் அத்தியாயத்தினால எம்பெருமான் நன்றாக பிராட்டியினோடு இருக்கிற எம்பெருமான் ஸ்தாபிக்கப்படுறான்றதாகவும், அதை எந்த யுக்திகள் கொண்டும் நாம் கலங்கடிக்க முடியாதுன்னு இரண்டாவது அத்தியாயத்திலையும், மூன்றாவது அத்தியாயத்தில் இப்படி இருப்பவனான பரமாத்மாவே நமக்கு அடைய வேண்டிய வஸ்துவாக இருக்கப்படுவதனால் அவனை அடைவதற்கான வழி, அதாவது உபாயம் உபாயம்னு சொல்லுவா, உபாயம்னா வழி, அவனை அடையிறதுக்கான வழியையும், நான்காவதான இருக்கக்கூடிய பாதத்தில் பலம், பலம்னா என்ன, அடைந்தால் வரக்கூடிய பலன் என்ன அப்படின்றது தெரிவிக்கப்படுறது. அதனால் இந்த நான்காவது ஸ்லோகத்தில் ஆளவந்தார் என்ன அருளி செய்கிறார்னு சுவாமி தேசிகனை கொண்டு நாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அருளி செய்கிறார் அப்படின்னா, நான்காவதில் பலனை அருளி செய்கிறார் அப்படின்றது நல்லா தெரியுது. என்ன ஸ்லோகம்? சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைரனுரூபரூப விபவைஹி காடோபகூடானிதே. மிகவும் அழகான பதம் காடோபகூடானிதேன்னு பதம் போட்டிருக்கார். காடோபகூடானிதேன்ற அந்த அர்த்தம் என்ன சொல்கிறதுன்னா, மிகவும் இறுக்கமாக இணக்கமாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் பிராட்டியும் பற்றியும் சொல்லக்கூடியது அப்படின்றது தெரியறது. சரி, இந்த ஸ்லோகத்தினுடைய சமுதாயமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எந்த விதமான இழிகுணங்கள் இல்லாததுமாக இருக்கக்கூடியதும், அதே நேரத்தில் எதனாலேயும் அளவிட முடியாததாகவும், அதே போல் பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய நித்திய விபூதி என்ன, லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டங்கள் என்னன்னு இரண்டையும் உடையதாகவும், அதே போல் பிராட்டிக்கு ஏற்றாற்போல எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான், அந்த ஹரியானவன் என்ன திருக்கல்யாண குணங்களோடு இருக்கானோ, என்ன ரூப விக்கிரகங்களோடு இருக்கானோ, மத்சியமாக வந்தால் பிராட்டியும் அதற்கேற்ற சரீரத்தை கொள்கிறாள், அவன் ரிசிம்மனாக வந்தால் இவளையும் ரிசிம்மியாக வரா, அவன் வந்து எம்பெருமான் வந்து ஒரு வாமனனாக போனான், பிரம்மச்சாரியாக போகிறான் சுவாமி ஒருத்தன். பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம், அவன் பேச்சுலராக போகிற ஒருத்தனுடைய மார்பில் ஏறி அமர்ந்தா பேச்சுலர்னு யாரோ சொல்லுவாளோ. ஆனால் பிராட்டி என்ன பண்ணா, கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாகான்னு சுவாமி தேசியனே கொண்டாடுறேன் பாருங்க. அதாவது வாமன அவதாரத்தில் பெருமாள் ஒரு சின்ன வாமனனாக போனான்னா, வாமனனாக போன உடனே என்னாச்சு, பெருமாள் பேச்சுலராக இந்திரனுக்காக யாச்சகம் பண்ணுறான் பாருங்கோ. அவதாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு அடி என்ன சொல்கிறேன், அவதாரத்தில் என்ன தெரியுமா சிறப்பு, நம்மையெல்லாம் உயர்த்துவதற்காக எம்பெருமான் இறங்கி வரான்.
இது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், அதாவது ஒரு எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையானது தவறி ஒரு பள்ளத்தில் விழுந்துருது. அந்த பள்ளத்தில் விழுந்தால் அந்த அப்பாவோ இல்லை அந்த அம்மாவோ என்ன பண்ணுவா, சட்டுன்னு இறங்கி அந்த பள்ளத்திலேருந்து தூக்க மாட்டாள. அதே தான் எம்பெருமானும் பண்ணுறான். நாம் இந்த பவமறு பறிக்கின்ற இந்த மிகவும் கொடியதாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கும். நம்மளை வந்து உத்தரிக்கிறதுக்காக உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனா அப்படின்னு வேதம் சொல்கிறது பாருங்கோ. அதாவது நம்ம எல்லாம் உத்ருதம், நம்ம எல்லாம் வந்து நன்றாக தூக்குவதற்காக நம்ம எல்லாம் அந்த வான் இளவரசனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானும், அதே போல் மாதிருத்துவ வாத்சல்யத்தோடு கூடின எம்பெருமானை வந்து என்றைக்கும் வந்து ஒரு தப்பை, அதாவது நம்ம மேலே எந்த ஒரு கஷ்டத்தையும் செய்ய விடாமல் இருக்கக்கூடிய அந்த பிராட்டி உடனே பற்பல அவதாரங்கள் பண்ணி நம்ம எல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார்கள். இதை சொல்கிறதுக்காக புகுந்த ஆளவந்தாரானவர் பிராட்டிக்கு எம்பெருமானை போல சமமான அந்த அனுகுணமான அந்த ரூபமும் யௌவனமும் அழகாக ததும்புகிறது. அதே போல் இப்படி விளையாடுகின்ற அழகிலா விளையாட்டுடையான் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார், கம்பனும் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறான். அதனால்தான் லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சூத்திரம் போட்டார் வேதவியாச பகவான். எம்பெருமான் இவ்வுலகங்கள் அனைத்தையும் கர்மான்ற அந்த ஒரு நியத்தியை கொண்டு தான் விளையாடுறான். விளையாட்டுனா எப்படி வேணால் இருக்கும்னு நினைக்காதீங்க சுவாமி. எல்லா விளையாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்தந்த முறைப்படி தான் விளையாட்டை கூட விளையாடணும். எப்படி வேணால் விளையாட்டு விளையாடலாமா, அப்படி இல்லை. பெருமாள் நம்மளெல்லாம் வச்சு விளையாடுறான்னா அப்போ என்ன வேணால் பண்ணுவானான்னு நீங்கள் எல்லோரும் நான் அடுத்தது கேள்வி கேட்பல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அதாவது நாம் என்ன கர்மா பண்ணோமோ அந்த கர்மாவுக்கேற்ற பலனை அனுகிரகம் பண்ணி எம்பெருமான் காரியம் செய்கிறான். அப்போ இப்படி செய்யக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு ஏற்ற திருமேனியோகட, அதாவது அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே இந்த பிராட்டியும் வந்து அவதரித்து நம்ம எல்லாம் காக்கக்கூடிய இந்த எம்பெருமானும் பிராட்டியும் இருக்கான்றதையும், அவர்களுடைய சேர்த்தியானது ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் பங்குனி உத்தரத்தில் எப்படி சேர்ந்து எழுதிருக்காளோ, அதாவது அந்த இடைவெளி இல்லாத மிகவும் நெருக்கமாக எழுதிருக்கிற அந்த ஒரு நெருக்கம் அப்படி எழுதிருக்க, காடோப கூடானி தேனா நன்னா பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த பிணைப்புன்றது எதனாலேயும் வந்து இந்த பிணைப்பு வந்து அவிழ்க்கவே முடியாத பிணைப்பு. இப்போ எதுக்காக இது இவ்வளோ சொல்ல வந்தேன்னா, இதுதான் வாமனாவதாரத்தில் நடந்தது. இப்போ ஆளவந்தார் சொல்லிட்டேன், என்ன சொன்னார், காடோப கூடானித்தே அப்படின்ட்டார். காடோப கூடானித்தேனா என்ன இருக்கும், நன்ன இருக்கமா, அதாவது இருவரும் சேர்ந்தே இருக்கிறார்கள் அப்படின்னா, பெருமாள் திடீர்னு மகாலட்சுமி தாயாரே நாம் வந்து இந்த மாதிரி இந்திரனுக்காக, நம்ம குழந்தை தான் இந்திரன், அதனால் இந்திரனுக்காக இந்திரனுடைய தம்பியாக அவதாரம் பண்ணிட்டு போகிறான். பெருமாளுக்கு உபேந்திரன்ற திருநாமம் அப்போ தான் வந்தது. இந்திரனுடைய தம்பியாக அவதாரம் பண்ணான் பெருமாள், அந்த கஷ்யப மகரிஷிக்கு அவதாரம் பண்ணுறான். அப்போ அப்படி போகும்பொழுது பிராட்டி இல்லாமல் பெருமாள் போனால் தானே பேச்சுலர்ன்றது தெரியும். அப்போ பிராட்டி அங்கிருந்து இறங்கணும். அப்போ பிராட்டி வக்ஷஸ்தலத்தை விட்டு இறங்கினா பிராட்டிக்கு வந்து என்னென்னா, பெருமாளுக்கு ஒரு எண்ணமாம் என்னென்னா, இது ரெண்டு பார்வையில் பார்க்கலாம். ஸ்ரீமத் வில்லிவல் ஹரிசிங்கர் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த இடத்துல. அதாவது ஒருத்தன் லக்ஷ்மி இல்லாமல் போனான்னா அப்போ அவனுக்கு பிக்ஷை கூட கிடைக்காதுன்னு ஹரிசிங்கர் சொல்லுவார். அதாவது யாருக்கு ஒருத்தனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லையோ அன்னைக்கு அவனுக்கு பிச்சை கூட கிடைக்காது. இப்போ பெருமாள் பிராட்டியை விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மகாபலி சக்கரவர்த்தின்ட பெருமாளுக்கு அங்கே யாச்சகத்துக்கான விஷயமே கிடைக்காம போயிடும். அப்போ பெருமாள் சொன்னாராம், நீர் கவலைப்படாதீங்க, நாம் ரெண்டு பேரும் அனுகுணமாக இருக்கிற தம்பதி, அதனால் கிருஷ்ணாஜினம் யவனிகாம். மாந்தோலால் பெருமாள் மறைச்சிண்டாராம் பிராட்டியை, கிருஷ்ணாஜினம் யவனிகாம், யவனிகானா மறைப்பு, மறைச்சிண்டு கிருத்தவான் பிரியாயாக இப்படி செய்து கொண்டு அந்த மகாபலியினுடைய அந்த ஒரு யாகசாலைக்கு எம்பெருமான் போனதை புராணங்கள்லாம் இத்திஹாசம் ராமாயணத்தில் கதையாகவும் ரொம்ப அழகாக விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்லிட்டு போகிறார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அப்படின்றது நன்னா தெரியறது. அதே போல் இங்கே நாம் நிறைய விஷயம் பார்க்கணும். அதாவது யதா சுகம் விஹரதா அப்படின்னு பதம் போட்டிருக்காரு. யதா சுகம் விஹரதா அப்படின்றதுனால அவர்கள் அவதாரம் பண்ணுற காலத்தில் அவர்களுடைய இன்பத்திற்கு ஒரு குறைவும் கிடையாது. பெருமாள் ராமன் வந்தான், ராமன் சீதையை பிரிந்தான், அதனால் ஓன்னு அழுதான் இப்படின்ற இந்த கதையெல்லாம், இதெல்லாம் ஒரு நாடகம். அதாவது இந்த லோகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய பிளேயில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தேசிகன் இது அழகாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம தேசியனை தானே ரசிக்கிறோம், தேசியனை ரசிக்கிற இடத்துல தேசிகனே ஒரு இடத்துல வந்து இதை ரொம்ப அழகாக சொல்கிறேன். எந்த இடம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது தசாவதார ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகம் ஆரம்ப ஸ்லோகத்தில் தேவோ ந சுபம் ஆத்தனோத்து தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருத்தக் விதேஷ்வணுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிக தர்மிணி விகரத்தே நானாகிருத்திர் நாயிகா.
அதாவது எம்பெருமானும் பிராட்டியும் இந்த லோகமாகிற நாடக மேடையில், அதாவது ரங்கம்னா நம்ம ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம்ல, ஸ்ரீரங்கம்னா திட்டு மேடைன்னு அர்த்தம், ரங்கம்னாலே மேடைன்னு அர்த்தம். இந்த மேடை இந்த பூலோக வைகுண்டமான ரங்கத்தில் பிராட்டியும் எம்பெருமானும் 10 அவதாரங்களாக நடித்த விஷயத்தை சுவாமி தேசிகன் அழகாக புராணங்களில் இதிகாசங்களில் அங்கே இங்கே எல்லாத்தையும் ரசத்தை பிழிஞ்சு ஒரே இடத்துல கொடுத்தது தான் தசாவதார ஸ்தோத்திரம். தசாவதார ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியமான ஸ்தோத்திரங்களில் ஒன்று. ஏன்னா சுவாமியே கடைசியில் சாய்க்கிறார், இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு 10 திக்கிலிருந்தும் புகழ் வந்து சேரும் அப்படின்றார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஆரம்பம் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்கிறார், யத் தர்மைரிக தர்மிணி விகரதே அப்படின்ற. பிராட்டி எம்பெருமானுக்கு சேர்ந்தா போல அலங்காரம் பண்ணிட்டு அந்தந்த அவதாரங்களை ஏற்றுக்கொள்கிறாள். எம்பெருமான் நாயக்கனாக வரும்பொழுது பிராட்டி நாயக்கியாக வரா. அதனால தான் பிரமாணங்கள்லாம் சொல்லும் பொழுது ஸ்திரீ நாம்னி லக்ஷ்மி மைத்ரேய, மைத்ரேய பகவானுக்கு விஷ்ணு புராணத்தை சொல்கிறார், தேவத்திரியங் மனுஷ்யேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீ நாம்னி லக்ஷ்மி மைத்ரேய ந அனயோகோ வித்ததே பரம். அதாவது இது ரொம்ப சுலபமாக ஆழ்வார் சொல்லிட்டார், இறைநிலை உணர்வரிது உயிர்கால். உயிர்கால்னு நம்மளை பார்த்து கூப்பிட்ற, இங்கே பாருங்க ஜீவன் இருக்காங்களே, இறைநிலை உணர்வது அரிது. அதாவது இந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உள்ள இந்த நெருக்கத்தை, காட்ஹோப குடானித்தே, இந்த நெருக்கத்தை அறிபவது சுலபமான காரியமே இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையை பண்ணிகிட்டே இருப்பா லோகத்தில். ஒருத்தர் வந்து ஒன்று தானுவா, ஒருத்தர் பிராட்டி மாத்திரம்னுவா, ஒருத்தர் பெருமாள் மாத்திரம்னுவா, ஒருத்தர் இவா ரெண்டுமே இல்லைன்னுவா, குழப்புவா போட்டு. அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது எப்படி ஆளவந்தார் முடிச்சார் பாருங்க, ஆளவந்தார்ட்டு இருக்கிற அவ்வளவு வைக்கறி இங்கே அழகாக தெரியறது. ஆகுஸ்வைரனும் அப்படின்னு போட்டார். ஆகுஹூனா நன்றாக பிரமாணங்கள்னால நிறுத்தப்பட்ட பிராட்டி பெருமாளுடைய பெருமை. அந்த பிராட்டி பெருமாளுக்கேற்ற உருவங்களை எடுக்கிறான்னு ஆகுஹு, நான் சொல்லலை, சான்றுகள், அதாவது நம் முன்னோர்களாக இருக்க மகரிஷிகள்லாம் சொல்கிறா. யார் சுவாமி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், பிரம்மா சொல்லியிருக்க, பிரம்மா மாத்திரம்தான் சொல்லியிருக்காரா, இல்லை வசிஷ்ட பகவான் என்ன, பராசர பகவான் என்ன, அத்ரி பகவான் என்ன, காஷ்யபர் என்ன, சௌனகர் என்ன, சுகர் என்னன்னு பற்பல மகரிஷிகள் தங்களுடைய சம்ஹிதையில் எடுத்து எடுத்து காண்பிக்கிறான். அப்போ பிராட்டியினுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, மகரிஷிகள்னால கொண்டாடப்பட்ட ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லக்கூடிய பகவத் சாஸ்திரம், பகவத் சாஸ்திரம், பகவத் சாஸ்திரம்னு ஸ்ரீ வைஷ்ணவா அவங்க சொல்லுவாள். என்னன்னா ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பகவத் சாஸ்திரம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பகவத் சாஸ்திரத்தில் பிராட்டியை பற்றி இவ்வளவு நன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம்தான் சொல்லியிருக்கா சுவாமி, கிடையாது. காஷ்யப ஸ்மிருதின்ற ஸ்மிருதியில் சொல்கிறது, சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவதாரிணீம், இந்த சம்சாரத்தை தாண்ட வேணும் அப்படின்னா, இந்த சம்சாரமாகிற இந்த பிறப்பிறப்பு கடலை தாண்டனம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ஷிப்ரப்ரசாதினீம் தேவீம் சரண்யாம் அனுசிந்தயேத் அப்படின்றது காஷ்யப ஸ்மிருதி. என்ன பண்ணணும், பிராட்டி தான் இந்த சம்சாரமாகிற கடலை நமக்கு தாண்ட வைப்பவள். அடிய நேத்திக்கே இந்த விஷயத்தை விஞ்ஞாபித்தேன் போன உபன்யாசத்திலேயே. என்ன விஷயம், பிராட்டி இந்த சம்சாரமாகிற இந்த பிறவி கடலிலிருந்து நம்மையெல்லாம் அந்த பெரும் பதமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம், தத் விஷ்ணோகோ பரமம் பதம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதம், கலங்கா பெருநகர்னு சொல்லக்கூடிய, எவரினாலும் எந்த ஒரு கிளேசமும் ஏற்படாத அந்த ஆச்சரியமான பூமியில் நம்மையெல்லாம் ஆச்சரியமாக அமர வைத்து நம்மையெல்லாம் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் நம்மையெல்லாம் பரம அனுகிரகம் பண்ணுறா. அதனால தான் ஆளவந்தார் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அனுரூப ரூப விபவைஹி அப்படின்னு பதம் போட்டார். அனுரு என்ன சுவாமி, அனுரூப ரூப விபவைஹினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவும் அழகாக காண்பிக்கப்படுகிறது. எங்கே காண்பிக்கப்படுகிறது அப்படின்னா, ராமாயணத்தில், அதாவது ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் மிகவும் அழகான ஒரு ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் வில்லுவல் ஐயங்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அதாவது பிராட்டியும் பெருமாளும் எப்படி ஒத்து இருக்கான்றது வால்மீகி பகவான் அனுபவிக்கிறார். அதில் சொல்கிறார், தயாச ராஜ ரிஷி சுதோபிராமயா, அதாவது பெருமாளானவர் எப்படிப்பட்டார்னா, பலகாலம் தபஸ் பண்ணி அந்த தசரதனானவன் அந்த அஸ்வமேத யாகத்திலிருந்து கிடைத்தவர் ராஜரிஷி சுதன், ராஜரிஷியான தசரதனுடைய புத்திரன் அபிராமையா, அவ்வளவு ஆச்சரியமான அந்த ஒரு ஆச்சரியமான திருமேனியை படைத்த அந்த ராமபத்ரன். அதே போல பிராட்டி எப்படிப்பட்டவள்னா, சமேயிவான் உத்தம ராஜகன்யா, ஜனகர் எப்படிப்பட்டவர்னா, ஆஸ்திதா ஜனகாதேகான்னு எம்பெருமான் கண்ணன் தானே புகழ்ந்த ஜனகன். அதாவது சாமான்யமாக மற்றவா சொல்லக்கூடிய ஜனகன் இல்லை, அதாவது எப்படி வேதமானது, யத் யத் மனுரவதத்து
தத் பேஷஜம்னு சொல்லித்தோ, மனு என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் மருந்துன்னு சொல்லித்தோ, அதே போல எம்பெருமான் தானே சொன்னான் ஜனகர் ஆஸ்திகர் பரமாஸ்திகர் ஜனகர். அப்படிப்பட்ட ஆஸ்திதா ஜனகாதேகான்னு சொல்லக்கூடிய அந்த ஜனகருடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ணவள். அப்ப உத்தமமான ஜனகர், உத்தம கன்னிகையை பெற்று, அதாவது உத்தம கன்னிகையை இவனுக்கு கன்னிகாதானம் ராமனுக்கு பண்ணி கொடுத்தவர். சமே இவான் இவர்களுடைய ரெண்டு பேருடைய சேர்த்து எப்படி இருந்ததா, அதீவ ராம, அதாவது இதை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருந்ததுதான். சுஷுபே அதீவ ராம சுஷுபே பீராமயா, அவ்வளவு அழகா இருந்ததுதான். சோபனம்னு சொன்னா போறாது, சுஷுபேன்னு பதம் போட்டார். சுஷுபேனா நன்றாக விளங்குகிறது அப்படின்னு பதம் ஆழ்வார் சொல்லலையா, உனக்கேற்கும் கோலமலர்ப்பாவை கண்பாயன் நண்பேயோ அப்படின்னு பாருங்க. உனக்கு ஏற்கும் கோலமலர்ப்பாவை, சாமான்யமான தாயார் இல்லை, எம்பெருமானுக்கு ஏத்த துல்லியசீல வயோபிருத்தம், அதாவது பிராட்டி எப்படிப்பட்டவள்னா எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற சாமியமானது ரொம்ப துல்லியமாக சரியாக இருக்கக்கூடிய அந்த சாமியம். பிராட்டி ஒரு இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. அதாவது எம்பெருமானை விட இன்னும் ஆச்சரியமாக மாதிருத்துவ பிரயுக்தமான குணங்களை எல்லாம் நம்ம கிட்ட காண்பித்து நம்ம எல்லாம் அந்த சரணாகதி ஆகிற அழகான மார்க்கத்தில் மூட்டி எம்பெருமான் அவன் திருவடியில் சேர்த்து நம்ம எல்லாம் ரட்சிக்க செய்பவள்னு அந்த நம்மளை பரமபதத்தில் கொண்டு உட்கார வைக்கிறது வரைக்கும் இங்கே சொல்லி முடித்தார். இதனால தான் சுவாமி தேசிகன் இது அழகா பாடியன் இது வரைக்கும் என்ன சொல்லி முடித்தேனோ அதை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக துவயச்சுருக்கு துவயச்சுருக்குன்னு தேசிக பிரபந்தம் பண்ணியிருக்கேன். தேசிகனுடைய தமிழெல்லாம் ரசித்து பாருங்க, அதாவது அவ்வளவு அழகாக சுவாமி நமக்காக எளிய தமிழில் இதே விஷயத்தையே தான் சொல்கிறேன். அதாவது பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் உள்ள நெருக்கத்தை தேசிக்கிற மாதிரி இவ்வளவு அழகாக கச்சிதமாக சொல்ல முடியுமான்னு பாருங்களேன். தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், அதாவது சுபமான வஸ்துக்களை சொல்லும்பொழுது தினையன்னு சொல்லுவாள். அதே மாதிரி இந்த மாதிரி அசுபமாக இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது எள்ளை வச்சு சொல்லுவாள். அப்போ பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் எப்படி சுவாமி ஒரு சேர்த்தி இருக்குது அப்படின்னா, அந்த சேர்த்தி தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், ஒரு க்ஷணம் கூட பிராட்டி இவன் அகன்று போகமாட்டான், எம்பெருமானும் இவளை அகவிட அகல விடமாட்டான். அதனால தான் இவளுடைய முகம் பார்த்து கைங்கரியம், அதாவது நாம் எப்படி கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு பாஷ்யக்காரரானவர் கத்தியத்தில் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படின்னா பிராட்டியினுடைய ஆக்ஞை, அதாவது பிராட்டி ஸ்ரீவைகுண்டத்தில் தேவரீர் இந்த கைங்கரியம் பண்ண வேணும்னு ஒவ்வொருத்தரையா, அதாவது தன்னுடைய பரிஜனங்களை விட்டு நம்மளை எல்லாம் அழிச்சிக்கிறார். அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை முதல்ல சொன்னாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அதாவது இந்த முதல்ல இந்த வைகுண்டத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் சரணாகதி சரணாகதின்ற உத்தமமான விஷயத்தை வேதம் சொன்ன ஓமித்தி ஆத்மானம் யுஞ்சீத முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே, ஒரு மோட்சத்தை விடுதலையை இந்த எம்பெருமான் திருவடிகளில் போய் நிரபராத, அதாவது எந்த விதமான ஒரு ஒரு குறைவும் இல்லாத குற்றேவலை பண்ணணும்னு சொல்லி எப்படி ஆண்டாள் கேட்டாலோ அப்படி செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை விரும்புபவன் இந்த சரணாகதியை அனுஷ்டிக்க வேண்டும். இது எம்பெருமான் ஏற்படுத்தினதுதான். இந்த சரணாகதி மூலமாக அவன் செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்கிறான். இதான் விஷயம். சரணாகதி சரணாகத்தினா அந்த தவறிற்கு மன்னிப்பு கேட்கிறான். இத்தனை நாள் அபராதம் பண்ணிட்டேன் அப்பா கிட்ட சொத்துக்காக வந்து, ஒரு அப்பா கிட்ட ஒரு சொத்து இருக்குது, ஒரு குமாரன் இருக்கான், ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ஏதோ கோச்சின் போயிட்டான், கோச்சின் போன பிள்ளைக்கு அப்பா சொத்தை கொடுக்க போறாரான்னு கிடையாது. அப்புறம் மனம் திருந்தின பையன் அந்த அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட உடனே அப்பா அந்த குழந்தைக்கு சொத்தை கொடுக்கறது இல்லையான்னு, அதே போலத்தான் எம்பெருமானவன் மிகவும் கோபமாக இருக்கான். ஏன்னா இத்தனை நாளாக ஆக்ஞாத்த லிங்கனம், அதாவது அவன் செய்த அவன் சொன்ன சாஸ்திரங்கள் அத்துணையும் மீறி செய்த காரியங்கள், அவன் சொல்லியும் அதை மீறி செய்த காரியங்கள். ஆனால் பிராட்டியானவள் பவேயம் சரணம் மிகவகான்னு எப்படி திருஜடை போன்ற மற்றவர்களுக்கெல்லாம் சொன்னாலோ, அதே போல நம்மையும் பார்த்து நம் இயல்பையும் பார்த்து எம்பெருமான் திருவடிகளில் இவனையெல்லாம் பரமானுகிரகம் பண்ணணும், யார்கிட்டையும் குற்றம் பார்க்க வேண்டாம், அனுகிரகம் செய்ய வேணும்னு நமக்காக அழகாக பெருமாள்கிட்ட பரிந்து பேசுகிறா. அப்புறம் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து நாம் அளிக்கும் அந்த பரத்தை பொறுப்பை ஏற்றுக்கிறா. பரம் பரம் பர சமர்ப்பணம்னா ஒன்றும் இல்லை, பொறுப்பை ஏற்றுக்கிறது. நாம் பொறுப்பை எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பணம், சமர்ப்பணம்னா நாம் கொடுத்து விடுகிறோம். என்ன பொறுப்பு அப்படின்னா, இந்த சரீரத்தினுடைய அவசானத்தில் எம்பெருமான் மோட்சத்தை அருள வேணும் அப்படின்ற அந்த பொறுப்பானது நீங்கப்படுறது. பொறுப்பானது நீங்கின உடனே
அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தில் பின்னாடி எல்லாம் கைங்கரியங்களும் சித்திக்கின்றன. பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே என்ற ரீதியில் பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு ஆழ்வார் சாதிச்சாரே. இப்படி தமிழ் மறையினாலும் வடமறையினாலும் இரண்டு மறைகளினாலும் போற்றக்கூடிய க்ஷேத்திரத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் மிகவும் ஆச்சரியமாக எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த நிலை. அப்போ இதை நமக்கு அருளி செய்பவள் அப்படின்றத காண்பிக்கிறார். சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில் மண்ணுதல் சீர்பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் சரணத்தில் பற்றுதல் நன்னிலை நாம் பெரும் பேரு ஏற்கின்ற எல்லைகளெல்லாம் களையற வெண்ணினவே. சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில், அதாவது பிராட்டினோட சேர்ந்திருக்கான எம்பெருமான், அதாவது கலந்து நின்ற பரம்பொருள், அதாவது ஒன்றாக இருக்கக்கூடிய இல்லை, பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து நமக்கு வந்து உபாயமாகவும் உபேயம், அதாவது நமக்கு வழியாகவும் அதனால் அடையக்கூடிய சுவாமி லோகத்தில் வழி வேற, அதனால் வரக்கூடிய பலன் வேறையாக இருக்கும். நீங்கள் லோகத்தில் இப்போ கிண்டிக்கு ஒருத்தர் போகிறேன்ற கிண்டின்ற இடம் வேற, அதுக்கு இங்கேருந்து போகிற ரூட்டு வேற. ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, பிராட்டியும் எம்பெருமானும் அவர்களே அந்த ரூட்டாகவும் இருந்து அவர்களே அடையக்கூடிய பலனாகவும் இருக்கா. எவ்வளோ அழகு! அதாவது வேதத்தில் எம்பெருமானை சேத்துன்னு சொல்கிறது, அதாவது சேத்தூர், சேத்துனா என்ன அர்த்தம்னா இந்த பாலமாக இருக்கிறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பாலமாக இருக்கிறது. அப்போ இங்கிருந்து சம்சார மண்டலத்திலிருந்து மோட்சத்திற்கு போவதற்காக அவர்கள் ரெண்டு பேரும் இறங்கி வரா இங்கே அவதாரம் பண்ணுறா. அதனால தான் பாருங்கோ, அவதாரம்னா நம்ம எல்லாம் காப்பதற்காக எம்பெருமான் வந்து செய்து அருளின சேஷ்டித்தங்கள். அப்போ அவர்களுக்கு ஏற்பட்டது எந்த குறைவும் இல்லாதது. அதனால தான் ஆளவந்தார் படம் பதம் போடும் பொழுது ரொம்ப அழகாக என்ன பதம் போட்டார், இப்படியெல்லாம் நமக்கு யதாசுகம், அவர்கள் வந்து பண்ணதெல்லாம் லீலையாக பண்ணான், அவள் இப்போ அழுதா சிரிச்சா இந்த விஷயங்கள்லாம், அவர்கள் எப்பொழுதுமே ஆனந்தமாக தான் இருக்கா. ராமன் சீதையை பிரிஞ்சாரா? பிரியவே இல்லையே ஒரு க்ஷணம் கூட. எங்கே பிரிஞ்சார் அப்படின்னா அந்த கதையில் பிரிஞ்சார், அது ஒரு நாடகம். அவர்கள் மனசினால் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தான்னு அனுமாரே பதிவு பண்ணுறார் பின்னாடி. அந்த பதிவெல்லாம் வேறொரு சமயம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரார், இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஏற்ற குணங்களோடு நாம் அவர்கள் திருவடிகளில் இந்த சரணாகதியை செய்ய வேணும். அப்படி செய்தால் என்ன கிடைக்கும், அந்த எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து நமக்கு பரமமான மோட்சத்தில் பரமமான ஆனந்தத்தை, அதாவது எல்லையே இல்லாத ஆனந்தத்தை அனுகிரகம் செய்து, அதாவது மீட்சி இல்லாத வாழ்ச்சி அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆளவந்தார் இந்த நான்காவது ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார். நான்கு விஷயங்கள் மிகவும் காடோப கூடானித்தேன்னு சொல்லக்கூடிய ரீதியில் இறுக்கமான பிணைப்பு பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்குன்றத நான்கு ஸ்லோகங்கள் மூலமாக காண்பித்தருளினார். இதற்கப்புறம் இன்னும் இரண்டு உபன்யாசங்கள்னால இந்த சதுஸ்லோகியில் இருக்கிற சில விசேஷ விஷயங்களையும் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தையும் தேசிகன் வந்து தன்னுடைய உரையில், அதாவது தான் செய்த சதுஸ்லோகி உரையில் எப்படி காண்பித்திருக்கன்றதையும் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.